நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை மேலப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பக்ரீத் பண்டிகை வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பக்ரீத் பண்டிகையொட்டி மதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் கே எம் கே நிஜாம் வீட்டில் கட்சி நிர்வாகிகள் பலர் சந்தித்து சால்வை அணிவித்து தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்வில் அரசியல் ஆலோசகர் கழத்தியான், பகுதி கழக செயலாளர் மணப்படை மணி, பொதுக்குழு உறுப்பினர் ஆல்வின், வட்ட செயலாளர் சுடலை முத்து, கிருஷ்ணாபுரம் கிளை செயலாளர் முருகேசன் உள்ளிட்ட மதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் கே எம் ஏ நிஜாமிற்கு சாலை அணிவித்து தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ஈத் முபாரக்கான இந்த ஈத் திருநாளின் தியாக திருநாளான பக்ரீத் திருநாளில் இஸ்லாமியர்கள், இந்துக்கள், முஸ்லீம், கிறிஸ்டின் அனைத்து சமுதாயத்திற்கும் ஒரு பொதுவான பண்டிகையாக இந்த ஈத் முபாரக் என்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஈத் முபாரக்கில் கலந்து கொண்ட அனைவருக்கும் முதல் கண் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஈத் முபாரக் என்பது தியாக திருநாள். இந்த திருநாளில் இஸ்லாமியர்கள் ஆடுகளை பலி கொடுத்து அந்த ஆட்டு இறைச்சிகளை ஏழை எளிய மக்களுக்கும் பணம் அரிசி ஆட்டு இறைச்சிகளை கொடுத்து அவர்களை மகிழ வைக்க வேண்டும், அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஈகை திருநாளை முன்னிட்டு எங்கள் வீட்டில் இன்று ஒரு 12 கடாய் அறுத்து அரிசி, மைதா, கோதுமை, ரவை, அதேபோல் பணம் அனைத்தையும் கொடுப்பதற்கு ஏழை எளிய மக்களுக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்று நாங்கள் கொடுக்கிறோம். அதில் என்னோடு கழக முன்னோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்ததற்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் டிவி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மத்திய மாவட்ட செயலாளர் கே எம் ஏ நிஜாம் என்ற நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும், இந்த தொலைக்காட்சிக்கும், இந்த தொலைக்காட்சி நிறுவனருக்கும், இதை பார்க்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த ஈக திருநாளான இந்த ஈக திருநாளில் உங்கள் அனைவருக்கும் சலாத்தையும் நன்றியும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.